வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் அமேசான் ப்ரைமில் மலையாளத்தில் ஒரு மைஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை வெளிவந்த சி யூ சூன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஃபகத் பாசில், தர்ஷனா ராஜேந்திரன், ரோஷன் மேத்யூ முக்கிய கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட ஒரு ஹீரோவான ரோஷன் மேத்யூ துபாயில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆன்லைன் டேட்டிங் ஆப்பான டிண்டரில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது லவ்வில் போய் முடியுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு முடிவை எடுத்து ஹீரோயின் தன்னோட வீட்டை விட்டுட்டு ஹீரோவான ரோஷன் மேத்யூ தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வாரம் நல்லா போயிட்டுருக்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஹீரோயின் ஒரு வீடியோ கிளிப்பில் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டிலேருந்து காணாமல் போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குற ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஏன் காணாமல் போனாங்க, ஹீரோயினை மறுபடியும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோட படம் முடியுது. இந்த படத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தா மொபைல் ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இதை மட்டுமே வச்சு நமக்கு சலிப்பு தட்டாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட காஸ்டிங் செலெக்ஷன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஃபகத் ஃபாசில் ஆகட்டும், ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்கிற ரோஷன் மேத்யூ, தர்ஷனா ராஜேந்திரன் ஆகட்டும் ரொம்ப சிறப்பாக தங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் ரொம்ப அற்புதமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகி 6 நிமிஷம் கழித்து தான் ஃபஸ்ட்டு டைலாக்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு டைலாக் வர வரைக்கும் அந்த படத்தில் கொடுத்துருக்கிற சவுண்டெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். இந்த படம் முடிகிற வரைக்குமே சவுண்ட் டிசைனிங் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா படம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதோ அப்படின்னு நம்மளுக்குள்ளே தோணுது. மேலும் இந்த படத்தில் வர இன்டர்நெட் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி எல்லா மக்களுக்கும் போய் சேருவது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த லாக்டவுன் டைமில் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் எதுவும் பண்ண முடியாமல் இருந்த இந்த நேரத்தில் ஐஃபோன் மூலமாகவே இப்படியும் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்து அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக அமேசான் ப்ரைமில் நீங்கள் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களோட வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.